கலகலப்புக்கு அப்புறம் ஒரு நல்ல முழு நில ஒரு நகைச்சுவை படம்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் கிராமத்தை சப்ஜெக்ட் தாண்டி வேறு என்ன மாதிரியான சப்ஜெக்டில் எதிர்பார்க்கலாம்? இல்லை, இப்போ நான் விலங்குக்கு அப்புறம் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள படங்களாக தான் தேர்ந்தெடுத்து, ஏன்னா முன்னாடி நிறையா அப்படியே எல்லாமே பண்ணிட்டேன். இப்போ நல்ல ஒரு கண்டென்ட்டு போய் சேரணும். இப்போ என்ன, இப்போ தெய்வ மச்சான்னா காமெடியாக முழுக்க காமெடியாக இருக்கணும். அதில் ஒரு இதில் அந்த மாதிரி கண்டென்ட் கிடச்சிது, அதனால் இது வந்து முழுக்க காமெடி பண்ண முடிஞ்சிச்சு. அதுமாதிரி அடுத்தடுத்து மாப்போசியெல்லாம் அது கொஞ்சம் சீரியஸு, அடுத்தடுத்து பண்ணுறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கண்டென்டில் இருக்கும். முன்னாடி உங்கள் படத்துடைய ஆடியலன்ஸ்லேயே உங்களை பற்றி சொன்னாங்க, பல கோடி போட்டு எடுத்து ஹீரோ வரல அப்படின்னு சொல்லிட்டு அமீர். இல்லை இல்லை, அது அமீர் அண்ணன் சொன்னார். நான் அமீர் அண்ணன்ட்டே பேசினேன். அது என்னென்னா ஒரு கோன்ஸ் நடந்து போச்சு. அது இந்த தெய்வ மச்சானோட ப்ரெஸ் மீட்டு எம்ஆர்சி நகரில் நடந்தது. அங்கே எல்லாமே வந்திருந்தாங்க, இந்த யூடியூப் பேர்ஸில் அங்கே நான் பேட்டி கொடுத்துருந்தேன். அவங்க என்னென்னா எனக்கு ஒரு 20 நாளைக்கு முன்னாடி அவங்க தகவல் சொல்லி இந்த 14ஆம் தேதி ஈவினிங் என்னை லாக் பண்ணிட்டாங்க. இவங்க திடீர்னு 3 நாளைக்கு முன்னாடி சொல்லுவோம், அதில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அப்புறம் நான் சொன்னேன், இதுமாதிரி அங்கேயும் ப்ரெஸ் தான் வராங்க, அங்கேயும் வராங்க, ஆனால் ஆக்சுவலாக அங்கே வரேன்னு சொல்லிட்டேன்னு சொல்லி சொன்னேன். அது அமீர் அண்ணனுக்கு இவங்க கன்வே பண்ணாமல் விட்டுட்டாங்க. அவ ஏன்னா ஏன் வரலன்றது தெரியணும்ல, அதனால அந்த பழ கோபமோ அந்த இதில் எதுவுமே இல்லை எனக்கு. அந்த நேரத்தில் அங்கேயும் வேலை இருந்தது, அதனால் அந்த படத்துக்கு இப்போ ஏன்னா ரெண்டுமே நம்ம படம் தான், அதெல்லாம் அந்த படத்தை விட்டுட்டு வர முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க. இதை நான் அமீர் அண்ணன்ட்ட கன்வே பண்ணிட்டேன். ஓ, அவரும் ஆமாம் நான் தெரியாமல், அப்போ நானும் கேட்டிருக்கணும், அவங்களும் சொல்லலை, அதனால தான் அப்படி சொன்னேன். அதனால் ரொம்ப கேட் பண்ணுற மாதிரி சொல்லலைன்னாரு. படத்துக்கு விஷ் பண்ணார், வாழ்த்து சொன்னார். ரொம்ப சிம்பிளான கதை ஆக்சுவலாக. ஸோ இதை வந்து இப்போ ஆடியன்ஸ் வந்து எப்படி ஏற்றுப்பாங்க? எனக்கு அது இப்போ வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமாக தான் ஃபஸ்ட்டு பண்ணியிருந்தாங்க. அந்த ஷார்ட் ஃபிலிமை பார்த்தேன். நானும் ஒரு ஆடியன்ஸாக தானே பார்க்குறேன். ஷார்ட் ஃபிலிம் யாரோ நடிச்சிருந்தாங்க, யாரோ டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்தோன்னா எனக்கே ஒரு 5 இடத்துல சிரிப்பு வந்தது. அப்போ இது கண்டிப்பாக ஒரு படமாக பண்ணாலும் இது சிரிப்பாங்க. அதனால் இதில் வந்து சிரிக்க வைக்கிறதுக்கான நிறையா ஸ்பேஸ் இருந்தது இந்த படத்தில், அந்த கதை கேட்கும்போது. அது அநேகமாக நீங்களாம் பார்த்தீங்க, ஒர்க் அவுட் ஆகிருக்கான்னு நீங்கள் தான் சொல்லணும். அது பிரச்சனையை நான் பிரச்சனையாக பார்க்கல, அனுபவமாக தான் பார்க்குறேன். இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு அனுபவமாக எடுத்துக்கிட்டு இனிமேல் அடுத்தடுத்து போகிறதுக்கு எனக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ணே, வணக்கம். இந்த மாதிரி எங்கே நம்ம இந்த ப்ரொமோஷனுக்கு வரமாட்டேன்ட்டாரு, இல்லை இன்னொரு அடிச்சுட்டுது, நீங்கள் 1,00,000 ரூபா பணம் கேட்டீங்க ப்ரொமோஷனுக்குன்னு சொல்லியிருக்காரு. இது வந்து ரொம்ப ரொம்ப தவறான தகவல். அந்த மாதிரிலாம் அப்படி கேட்டால் 1,00,000 கேட்க மாட்டேன், நிறையா கேட்டிருப்பேன். 1,00,000 கேட்டு தவறாமல் கேட்க இல்லைண்ணா, இல்லை அதான் அமீர் அண்ணா இப்படி சொன்னாரா? அமீர் அண்ணன்ட்டு நான் பேசிட்டேன், அவர் என்கிட்ட தகவலே சொல்லலைன்றாரு. யாரு? அமீர் அண்ணன்ட்டு நான் கேட்டேன், நீ வராததுக்கு ரீசன் வந்து என்னென்னா தெய்வ மச்சானோட இவர் தான் ப்ரொடியூசரு. ப்ரெஸ் மீட்டு எம்ஆர்சி நகரில் வந்து இந்த சோமர் செட் ஹோட்டல் இருக்குல்லங்க, அங்கே வந்து இந்த நக்கீரன் இந்த யூடியூப் இதில் சேனல்லாம் வந்திருந்தாங்க. இவங்க எங்கள் எனக்கு வந்து 1 மாதத்துக்கு முன்னாடி அந்த டேட்டை வாங்கி லாக் பண்ணிட்டாங்க. இவங்க ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் சொன்னாங்க 17ன்னு. இப்போ அந்த படம் ப்ரொடியூசர். ஆமாம், ப்ரொடியூசர் இதுக்கு தான் ப்ரொடியூசர். அதுக்கு அவர் இதுக்கு இவர் ப்ரொடியூசர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலங்கிறதானே தெரியுது. அப்படி இல்லைண்ணே, அவங்க சொன்னாங்க, லேட்டாக சொல்லிட்டாங்க. 17ஆம் தேதி இருக்கு. விஷயம் என்னன்னா, அங்க ஒரு குறிப்பிட்ட யூடியூப் சேனல் தான் வர்றாங்க. ஆமா, அது ஒரு ப்ரமோஷன். ஆனா இது வந்து பிரஸ் மீட் முக்கியமான விஷயம், எல்லாருமே வர்ற இடம். இந்த இடத்தை புறக்கணிச்சதுக்கான காரணம் இல்ல, இத புறக்கணிக்கல. எனக்கு இவ்வளவு தூரம் பெருசாகும்ட்டு எனக்கு தெரியல. இவர் என்ன சொன்னார், தானே இதை முடிச்சு கொடுத்துட்டு போங்க அப்படின்னு. அங்க இருந்து வர்றதுக்குள்ள இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. ஏன்னா அங்க 8 மணிக்கு தான் வந்து ஒரு வார்த்தை நீங்க போன் பண்ணி இந்த மாதிரி இந்த இதுல இருக்கிறேன், நீ கன்வே பண்ணீங்க சொல்லிட்டேனே சொல்லல. அது அதுதான் தப்பு. அதையும் நான் திருப்பி கேட்டேன் அந்த டேரக்ட். ஏங்க, நான் என்ன சொன்னேன், அது ஏமாங்க, ஐயோ அந்த டென்ஷன்ல பரபரப்பா இருந்தது, அதுல மறந்துட்டேன் அப்படின்னா. இல்ல, சரவண சக்தி இப்பவும் வரல, நீங்க வந்திருக்கீங்க தெரிஞ்சு வரலையா? இந்த படத்தோட டைரக்டர் வேற. இவரு மேல ஒரு குற்றச்சாட்டு சொன்னது நீங்க மறுக்கல. அந்த எனக்கு ரெண்டுமே ரெண்டு படமும் ரெண்டு கண்ணு தான், எனக்கு இந்த கண்ணு அந்த கண்ணு எல்லாம் கிடையாது. ரெண்டு படமும் ஒரே நாள் ரிலீஸ் ஆகிற செய்திகள் வந்துச்சு. ஆமா, அப்ப நீங்களும் சந்தோஷப்பட்டு ரெண்டு படம் வருது, ரெண்டு கண்ணு
இல்லை ரெண்டுமே ஒரே நேரத்தில் வராதிங்கன்னு சொன்னேன். ஆ எதுக்குங்க ரெண்டு படமும் ஒரே நேரத்தில் வரீங்க, ரெண்டு தயாரிப்பு கொஞ்சம் யாராவது ஒருத்தர் இது பண்ணுங்கன்னோடனே ஃபஸ்ட்டு டேட் வந்து தெய்வ மச்சம் போட்டாங்க. அப்புறம் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ட்ட நான் பேசுகிறேன், ஏங்க அவங்க ஆல்ரெடி 21 டேட் போட்டாங்க, நீங்கள் திருப்பி இதே 21 யாராவது ஒருத்தர் கொஞ்சம் தள்ளி வந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் ஆக்சுவலாக அவங்க ஃபஸ்ட்டு டேட் போட்டாங்க, எனக்கு ஒரு மாதம் முடியும் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னு அந்த ப்ரொடியூசர்கிட்ட டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட கேட்டேன். அவர் இல்லை இந்த டேட்டை விட்டால் எங்களுக்கு இல்லை 21 வந்தே வந்தாங்க. இப்போ என்னன்னா நேற்று திருப்பி பேசி எல்லோரும் பேசி அவங்கள தள்ளி போகச்சு. இப்போ குலசி சொல்லுங்கண்ணா, இந்த படம் தான் நீங்கள் நடிச்சதுலேயே ஒரு காமெடியாக இயல்பாக கேரக்டராக மாறிந்தீங்க, படம் நல்லா போகும். அதில் ரொம்ப நன்றிண்ணா, நீங்கள் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். அதுதான் டேரக்டர் இந்த விஷயத்தில் இவர் வந்து நல்லா மோல்டு பண்ணிட்டீங்க. எந்த இடத்துலையுமே அந்த நடிக்க தவறாமல் வேறு ட்ராக்கில் போகாமல் அதே இது அதுக்கு பாராட்டுங்க. இல்லை இடையில ஒரு 3-4 வருஷம் வரல, அது கொரோனாவில் ஒரு 2-3 வருஷம் போயிடுச்சு. அது எல்லாருக்கும் மஞ்சள் கூட இப்போ ஃபைனல் ஒர்க் போயிட்டுருக்கு. ஆமாம், அடுத்து வந்து மாப்போசின்ற ஒரு படம், மாப்போசி படம் வந்து அடுத்து வருது. அது வந்து போஸ் வெங்கட் அவர்கள் வந்து இயக்கிருக்கிறாங்க. அந்த படமும் ஒரு அது 80s நடக்கிற மாதிரி பீரியட் படம். அது அதுலேயும் வந்து ஒரு ஒரு வித்தியாசமான கண்டென்ட் உள்ள படம், அதுவும் எதிர்பார்ப்போம். அப்படி இல்லை, இப்போ நான் வந்து மைக்கேல்னு ஒரு இயக்குனர், முதல் முறையாக சென்னை சிலாங் பேசி நடிக்கிறேன். இதுவரையும் நான் சென்னை சிலாங் பேசி சென்னை அந்த பையனாக நடித்ததே இல்லை. இது ஃபஸ்ட்டுன்னு அந்த படத்துக்கு தலைப்பு வைக்கலை, படம் ஷூட்டிங்லாம் முடிஞ்சு தலைப்பு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெளியிடுவாங்க, கொஞ்சம் நாளில் வெளியிடுவாங்க. அந்த படத்துலாம் முழுக்க முழுக்க ஒரு சென்னை சிலாங் பேசி சென்னை பையனாகவே நடிச்சிருக்கேன். தொடர்ந்து முன்னால் வந்து ஒரு சில இதெல்லாம் வந்து முன்வைக்கப்படுது, இதெல்லாம் அதுதாங்க. அது என்னென்ன ஒரு சின்ன விஷயத்துக்குலாம் அது பெருசு பெருசாக வரும்போது அது நம்ம என்ன படப்பிடிப்பில் இருக்குது. அது இப்போ நானே வந்து ஷூட்டிங்லாம் நடிச்சிட்ருக்கேன். எந்த படம் தான் இந்த சென்னை சிலாங் பேசி நடிக்கிறேன்னு சொன்னேன், அந்த படத்தில் ஷூட்டிங்கில் இருக்கேன். அன்றைக்கி தான் இது வருது, நம்ம எங்கடா ஷூட்டிங்கில் இருக்கோம் இந்த நேரத்துக்கு இது வருதுன்ட்டு நான் அதான் வீடியோ எடுத்து போட்டு விட்டேன். அது இனிமேலே வராதுன்னு தான் நம்ம மாதிரியாக நீங்கள் நினைக்கிறீங்க. அது என்ன காரணம் நினைக்கிறேன், உங்களுக்கு வளர்ச்சி திரும்பி உங்களுக்கு அது என்னன்னே எனக்கே தெரிலங்க. எனக்கு தான் உடம்பு சரியில்லாம போகுது, நான் தான் எல்லாம் பண்ணுறேன்ற மாதிரி உடம்புன்னு இருந்தால் உடம்பு சரியில்லை. ரெண்டாவது உடம்பு உண்மையிலே சரியில்லைன்னு போட்டால் கூட ஒன்றும் தப்பாக இல்லை. அது இது பெருசாக நான் எடுத்துக்க விரும்பலை. மலை பிடிக்காதவங்க திட்டமிட்டு செய்கிறாங்க, அது தெரியலையே. அவங்களுக்கே அடிச்சு கேட்டாலும் தெரியல தெரியல, அது யார் போட்டான்னு தெரியலன்னு தான் சொல்கிறாங்க. சரி, நான் அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், இனிமேல் அது அதுக்குள்ளே போய் நம்ம நேரத்தை செலவு பண்ணுறதுக்கு நீங்களாம் நல்லா நல்லா எழுதுகிறவங்கள ஜாலியாக என்ஜாய். ஆமாம், விலங்கு மாதிரி விலங்கு 2 எடுத்து பண்ணுறோம். அப்புறம் ஒரு வெப்சீரிஸ் இன்னொன்று ஹாட் ஸ்டார் கொண்டு பண்ணுறோம், அதுவும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்கிரிப்ட், அதுவும் வெப்சீரிஸ் தான். விலங்கு 2 ஒரு அந்த விலங்கு 1 விலங்கு 2 கதை வந்து இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். ஆமாம், அதுவும் வெப்சீரிஸ் ஆமாம் அடிச்சிடலாம். வீட்டில் தாங்களா, அது யார் யார் எப்படி நினை எடுத்துக்கிறீங்களா அப்படி அது ஆடியன்ஸுக்கு விட்டாச்சு. ஆடியன்ஸுக்கு யாரன்னு தோணுதோ அவங்க. ஓகே, தேங்க்யூ, நன்றி நன்றி, வணக்கம்.